ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொரோனா என்ற கொடிய வைரஸின் தாக்கத்தினால் உலகமே ஒட்டுமொத்தமாக நிலை குலைந்துள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க கிட்டத்தட்ட 58 லட்சம் பேர். அதில் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கொரோனா வைரஸ். இதில் அதிகபட்சமாக 15 லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்ட ஒரு நாடாக அமெரிக்கா இருக்கிறது. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமானோர் கொரோனாவால் இறந்து போயிருக்கிறார்கள். இந்த 1 லட்சத்திற்கான இழப்பு அமெரிக்காவையே தற்பொழுது சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சொந்த பந்தங்கள், தந்தைமார், தாய்மார், சகோதரிகள், சகோதரர்கள், உறவினர்கள், நண்பர்கள், உடன் வேலை செய்பவர்கள் என அனைவரையும் இழந்து பெரிய ஒரு சோகத்தை அமெரிக்க மக்கள் இன்றைக்கு சந்தித்திருக்கிறார்கள் என்று அங்கிருக்கிற பல செய்தி நிறுவனங்கள் செய்தியாக இன்று வேதனையோடு வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரையில் கொரோனா வைரஸ் ஆனது ஜனவரி மாதத்தில் தான் தொடங்கியது. அங்கிருக்கிற வாஷிங்டன்ல தான் முத முத கொரோனா தொற்று அறிகுறி வந்து தென்பட்டது. சீனாவின் ஊகான் மாகாணத்தில் டிசம்பரில் பிறந்த இந்த கொரோனா வைரஸ் ஆனது ஜனவரிக்கு பிறகு அமெரிக்காவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த தாக்கம் இன்று வீறு கொண்டு எழுந்து அமெரிக்காவையே நிலைகுலைய செய்துள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இந்த 4 மாதங்களில் 3.5 கோடி பேருக்கு அமெரிக்காவில் வேலை பறி போயிருக்கிறது. பொருளாதாரம் சர்வநாசம் அடைந்திருக்கிறது. வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு பொருளாதார வீழ்ச்சியை அமெரிக்கா கண்டதில்லை என்று ட்ரம்ப் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு அமெரிக்காவில் தேர்தல் வேறு நடக்க இருக்கிறது. அமெரிக்காவில் வருகிற நவம்பர் 3 தேதி அதிபர் தேர்தல். இந்த சூழ்நிலையில் அமெரிக்க பொருளாதாரத்தை எப்படியாவது மீட்டெடுத்து விட வேண்டும் என்று ட்ரம்ப் மிக பெரிய முயற்சியெல்லாம் எடுத்து வருகிறார். கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் அதிகமானோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டும் இன்றைக்கு 1 லட்சத்துக்கும் அதிகமானோர் கொரோனாவால் உயிரிழப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் ஒரு 56 மாகாணங்கள் இன்று வந்து ஒரு சில தளர்வுகள் கொடுக்கப்பட்டு பொருளாதாரத்தை மீட்டெடுக்க திறந்துவிடப்பட்ட பின்பும் அங்கு வந்து கொரோனாவின் தாக்கம் மேலும் உச்சத்தை அடைந்துள்ளது அப்படின்னு தான் சொல்றாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த கொரோனா வைரஸ் பரவியதற்கு சீனா தான் காரணம். சீனா வந்து சரியான நேரத்தில் உலக சுகாதார மையத்திற்கு இந்த தகவலை கொடுத்திருக்க வேண்டும், இப்படி ஒரு வைரஸ் இருக்கிறது அப்படின்னு ஒன்னு சொல்லியிருக்கணும்னு ஒரு பார்வையும் சொல்றாங்க. ஆனா ட்ரம்ப் நேரடியாவே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், இது சீனாவால் ஏவி விடப்பட்ட ஒரு வைரஸ். சீனா வந்து இதை வந்து செயற்கையாக தயாரிக்கப்பட்டு உலக நாடுகள் மீது நடத்தப்பட்ட ஒரு போர். குறிப்பா ட்ரம்ப் சொல்றாரு, இது வந்து சீனாவால் ஏவி விடப்பட்ட போர், சீனாவால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த வைரஸ் அமெரிக்காவின் மீது நடத்தப்பட்ட போர்னு ஆரம்பத்திலிருந்தே குற்றச்சாட்டு சொல்லி வராரு. அதாவது WHO உலக சுகாதார மையத்திற்கு ஒரு கடிதம் ஒன்னு அமைச்சிருக்காங்க. இதுல வந்து 80 பேர் வந்து சீனாவின் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதில் இந்தியாவும் ஒன்று, அதில் கையெழுத்திட்டு இருக்காங்க. சீனாவுக்கு எதிராக இப்போது வந்து ஒரு முழு விசாரணைக்கு கொண்டு வாங்க, இந்த கொரோனா வைரஸ் எப்படி பரவியது என்று சீனாவின் மீது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பல நாடுகள். இதில் மிகப்பெரிய பாதிப்பை யார் சந்தித்திருக்கிறது என்றால் இன்றைக்கு அமெரிக்கா தான். அமெரிக்காவின் இந்த சூழ்நிலையை அந்த மக்களால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா 2001 ஆம் ஆண்டு ஒசாமா பின் லேடனால் ஒரு விமான தாக்குதல் சம்பவம் நடந்தது. அன்னைக்கு நடந்த உயிரிழப்பை விட இது ஒரு 33 மடங்குக்கு அதிகமான உயிரிழப்புகளை இன்று கொரோனா சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மீதம் இருக்கிற இந்த மக்களை எப்படியாவது இந்த கொரோனா வைரஸில் இருந்து தப்பி பிழைத்து அவர்களை பாதுகாக்க அமெரிக்க அரசு போராடி வருகிறது. இதில் பல இடங்களில் அமெரிக்க மக்கள் பல சோகங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய உறவுகள் எல்லாம் இழந்து விட்டோம் இந்த கொரோனாவின் வைரஸில். இருப்பவர்களை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று இன்று அமெரிக்கா போராடி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் அதிகமான உயிரிழப்புகளை சந்தித்து ஒரு நாளைக்கு தலா 2000 பேருக்கு மேல உயிரிழப்புகளை அங்கு ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கொரோனா வைரஸ் என்பதுதான் ஒரு சோகத்திலும் சோகம்.